அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم كما ارسلنا فيكم رسولا منكم يتلو عليكم اياتي وقال تعالى وما ارسلناك الا رحمه للعالمين قال النبي صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மனித சமுதாயம் உலகத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கையையும் மறுமையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்குரிய வழிமுறைகளை கற்றுத்தருவதற்காக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தொடர்ந்து பல நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான். இது பற்றி திருக்குறானில் அல்லாஹ் பேசும் பொழுது 2வது அத்தியாயம் 151வது வசனத்தில் கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் தூதர்களை ஏற்படுத்தினோம். எத்லு அலைக்கும் ஆயாத்திஹி, அந்த தூதர்கள் நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஓயு ஜக்கீஹிம், உங்களை தூய்மைப்படுத்துவார்கள். ஓயு அல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஓயு அல்லிமுக்கும் மாலம் தகுனு தாலமோன், உங்களுக்கு தெரியாதவற்றை உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இறை தூதர்கள் அனுப்பப்பட்டு இந்த பணிகளை செய்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானை கூறுகிறார். இவ்வாறு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தனிச்சிறப்புகளை, அந்தஸ்துகளை, அற்புதங்களை அல்லாஹ் வழங்கி அவர்களுடைய அழைப்பு பணிக்கு உதவி செய்தான். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சில தனிப்பட்ட சிறப்புகளை வழங்கினான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் என்னென்ன, அந்த சிறப்புகள் மற்றவர்களை விட்டும் எந்த அளவிற்கு வேறுபட்டதாக இருந்தது, நபிகளாருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகிய கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக தனித்து விளங்கும் தலைவர் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட இந்த தனி சிறப்புகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை ஏன் ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறோம், இதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, உயர்வுகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்ற பெயரால் நபிகளாரோடு சம்பந்தப்படாத பல விஷயங்களை எல்லாம், இதுவெல்லாம் நபிகளாருடைய காலத்தில் நடந்த சிறப்புகள், நபிகளாருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று பல மார்க்க அறிஞர்கள் ஜும்ஆ பயான்களிலும் வேறு பல மேடை பயான்களிலும் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால், இந்த மாதம் ரபியுல் அவல் மாதத்தில் நடத்தப்படக்கூடிய மீலாது விழா கூட்டங்களிலும் பல வகைகளில் பேசி வருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் சில சரியானவைகளாக இருந்தாலும் அதிகமான செய்திகள் மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படாத விஷயங்களாக இருக்கின்றன. எதை எதையோ எடுத்து சொல்லி நபிகளாருடைய பெருமையை சொல்லுகிறோம் என்று பறைசாற்றக்கூடிய இவர்கள் எது நபிகளாருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் என்பதை அறிந்து சொல்ல வேண்டும். மேடை பேச்சாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களாகிய நாம்
முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கும், சில சந்தர்ப்பங்களில் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிறோம், எடுத்து சொல்லுகிறோம். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கூட நபிகளாரை பற்றி பேசும் பொழுது உண்மையில் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த சிறப்புகளை வழங்கினானோ அதை சொல்ல வேண்டுமே தவிர, நபிகளாருடைய நிலையை உயர்த்துகிறோம் என்ற பெயரால் இல்லாத கட்டுக்கதைகளை எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. அப்படி நபிகளாருடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் தனித்து விளங்கும் தலைவர் என்ற இந்த தலைப்பும் தேர்வு செய்யப்பட்டு இதன் கீழ் சில செய்திகள் சொல்லப்படுகின்றன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதுவரை எந்த இறை தூதருக்கும் தரப்படாத சில சிறப்புகள் எனக்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கின்றன. இதுவரை எந்த மனிதருக்கோ எந்த இறை தூதருக்கோ இந்த சிறப்புகள் கொடுக்கப்படவில்லை. இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய 335, முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 905, 907 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கின்றன. அன்பானவர்களே, புகாரியுடைய ஹதீஸில் 5 சிறப்புகள் என்றும், முஸ்லிமுடைய 905 ஹதீஸில் 5 சிறப்புகள் என்றும், அதே முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 907 ஹதீஸில் 6 சிறப்புகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் நபிகளார் கூறுகிறார்கள். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள் என்ற அடிப்படையில் இல்லாமல் வரிசைப்படுத்தினால் 7 வகையான தனி சிறப்புகள் நம்முடைய தலைவராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட, இதுவரை வேறு எந்த இறை தூதருக்குமே வழங்கப்படாத அந்த தனிச்சிறப்புகள், 7 வகையான தனிச்சிறப்புகளை நாம் இந்த 3 ஹதீஸுகளில் இருந்து அறிந்து கொள்கிறோம். அதில் முதலாவதாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 335 மற்றும் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 905 ஆகிய 2 ஹதீஸுகளிலும் பதிவு செய்யப்பட்ட முதல் சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து 1 மாத பயண தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்னை பற்றிய பயத்தையும் மரியாதையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலம் எனக்கு உதவி செய்கிறான். அல்லாஹுடைய தூதர் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 1 மாதம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை நாம் சென்றடைவோமோ அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பயத்தையும் மரியாதையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலம் தனக்கு உதவி செய்தான் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பற்றின பயம், ரசூலுல்லாஹ் பற்றிய மரியாதை ஏற்படும் பொழுது இவர் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவரை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் முறையான திட்டமிடுதல்கள் அவசியம். இவரோடு போர் செய்ய செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய போதுமான தயாரிப்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் அந்த அளவிற்கு வீரமானவர், வீரியமானவர் என்று எதிரிகளும் அஞ்சக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருந்தான். இதற்கு முன் எந்த இறை தூதருக்கும் இது வழங்கப்படவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கே இருக்கும் அந்த அனுபவம், சிலரை பார்த்திருக்கவே மாட்டோம், ஆனாலும் அவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுதே ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான மரியாதை, ஒரு விதமான பாசம். அவங்க யாருன்னே தெரியாது. அவர்களை பற்றி கேள்விப்படக்கூடிய தகவல்களை வைத்தே நமக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் 1 மாத பயண தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட என்னை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலம் எனக்கு உதவி செய்தான். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவிற்கு மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய துணிச்சல் மிகுந்த ஒரு மனிதர். இது பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 6033 எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களிலேயே குணத்திலும் தோற்றத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மனிதர்களிலேயே குணத்திலும் சரி தோற்றத்திலும் சரி, நிறைய பேர் வெளியே அழகா இருப்பான், மனசு அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். வெளி தோற்றத்தில் பார்ப்பதற்கு வசீகரமான ஒரு தோற்றம், ஆனால் உள்ளம் சீர்கெட்டு நாற்றம் எடுத்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள்? தோற்றத்திலும் குணத்திலும் மனிதர்களிலேயே அழகானவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்.
மனிதர்களிலேயே அதிக கொடைத்தன்மை உள்ளவர்களாக உதவி என்று வருபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்ததை போன்று வேறு எந்த கொடையாளியையும் நான் பார்த்ததில்லை. அடுத்து சொல்றாங்க, மனிதர்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு வீரனை நான் பார்த்ததில்லை. எப்படிப்பட்ட வீரன்? பேருக்கு பின்னாடி வீரன் போட்டுக்கிறது அல்ல, அல்லது பேருக்கு முன்னாடி வீரன் போட்டுக் கொள்வது அல்ல, உண்மையிலேயே வீரன். சில அரசியல் தலைவர்கள் தங்கள் பெயருக்கு முன்னால் வீரன், பெயருக்கு பின்னால் வீரன் என்ற வார்த்தைகளை எல்லாம் சேர்த்துக் கொள்வார்களே, வார்த்தைக்கு அல்ல வாழ்க்கையிலேயே வீரராக திகழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதே ஹதீஸ் புகாரியில 6033வது செய்தி, ஒரு நாள் இரவு நேரம் மதீனா நகரத்தில் யாரோ போர் தொடுத்து வருவதாக, மக்களை தாக்குவதற்காக யாரோ வருகிறார்கள் என்ற வதந்தி பரவுகிறது. மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள். அவரவரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். எந்த திசையிலிருந்து சத்தம் கேட்டதோ அந்த திசையை நோக்கி மக்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். என்ன ஆச்சரியம், எந்த திசையிலிருந்து சப்தம் வந்ததோ அந்த திசையை நோக்கி மக்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திசையிலிருந்து வருகிறார்கள். தோளில் வாளை தொங்க விட்டவர்களாக குதிரையில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த திசையிலிருந்து சப்தம் வந்ததோ, எந்த சப்தத்தை கொண்டு நீங்கள் பயந்தீர்களோ, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்க ஒண்ணும் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, பதட்டம் இல்லாம கலைஞ்சு போங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தோளில் வாளை தொங்க விட்டவர்களாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேணம் பூட்டப்படாத குதிரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று திரும்பினார்கள். குதிரையில பயணம் செய்யணும்னா எல்லாரும் சர்வசாதாரணமாக பயணம் செய்ய முடியாது. அதில் அமர்ந்து செல்வதற்காக சேணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீட், ஒரு வகையான இருக்கை போன்று ஒரு அமைப்பு அதில் பொருத்தப்பட்டு அதன் மீது அமர்ந்து பயணம் செய்வதற்கு வசதியாக அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படும். வெறுமனே சாதாரண குதிரையில் எல்லோரும் ஏறிவிட முடியாது, கொஞ்ச தூரம் போன உடனே கீழே தள்ளி விட்டுரும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் சேணம் பூட்டப்படாத குதிரை தோளில் வாளை தொங்க விட்டு கொண்டு இவங்கெல்லாம் ரெடியாகி வெளியே வர்றதுக்குள்ள எந்த இடத்திலிருந்து சப்தம் வந்ததோ அந்த இடத்திற்கு சென்று அங்கு ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொண்டு மதீனாவுக்கு திரும்ப வந்து விட்டார்கள். எத்தனை பெரிய தைரியம், எத்தனை பெரிய வீரம், எவ்வளவு விரைவு! வேறு எந்த இறை தூதருக்கும் தரப்படாத இந்த வீரம், ஒரு மாத பயண தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளும் அஞ்சக்கூடிய வீரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது தனித்து விளங்கக்கூடிய தலைவருக்கான முதல் அடையாளம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 335 மற்றும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 905வது ஹதீஸில் இடம்பெறும் இரண்டாவது தனிச்சிறப்பு, பூமி முழுவதும் தூய்மை செய்து கொள்வதற்கு ஏற்றதாகவும் தொழும் இடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சமுதாயத்திற்கெல்லாம், மற்ற இறை தூதர்களுடைய உம்மத்துக்கெல்லாம் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர்கள் வழிபாட்டு தலங்களில், அதான் இறை ஆலயம், பள்ளிவாசல், கோயில்னு சொல்றோம் இல்லையா, அந்தந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அவர்களுக்குரிய அந்த வழிபாட்டு கூடத்துல போய் தான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தாகிய நமக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்ன, பூமி முழுவதும் தொழுமிடமாக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்டு, எங்க தொழுகை நேரம் வந்து விட்டதோ, பள்ளிவாசலுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமம், அதனால தொழுகையை விட்டுறலாங்கிற நிலை தேவையே இல்லை, பூமி முழுவதும் தொழுமிடமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தண்ணீர் கிடைக்கவில்லையா, தயமம் செய்து கொள்ள வேண்டும், இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும் பூமி முழுவதும் சுத்தம் செய்து கொள்வதற்கு ஏற்றதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழ முடியவில்லையே என்று பதற்றப்பட தேவையில்லை, எங்கு இருக்கிறார்களோ நேரம் வந்தவுடன் அங்கேயே தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இது இதற்கு முன் எந்த இறை தூதர்களுக்கும் வழங்கப்படவில்லை. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல இப்ப இரண்டாவது சொன்ன விஷயத்துல நம்ம அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், லொஹர் தொழுதுட்டீங்களா, இல்ல கொஞ்சம் வேலையா வெளியே போயிருந்தேன், அப்படியே டைம் ஆயிருச்சு, அதனால லொஹர் விடுபட்டு விட்டது, இப்படி சொல்றது சரியில்லை.
நேரம் வந்துவிட்டது, பள்ளி வாசலுக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றால் எங்கு இருக்கிறோமோ அங்கு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, அதை வீணாக்கிடக்கூடாது. மூன்றாவதாக கனிமத் என்று சொல்லப்படக்கூடிய போர், இது வந்து இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதிரில் இருந்து ஒரு நாடு நம்மை எதிர்த்து போர் தொடுக்கிறார்கள், நாமும் அவர்களை எதிர்ப்பதற்காக போர் தொடுத்து செல்கிறோம். போரில் நாம் அவர்களை தோற்கடித்து விட்டால் அவர்கள் கொண்டு வந்த அவ்வளவு பொருட்களையும் அவர்களுடைய நாட்டில் உள்ள வளங்களையும் வெற்றி பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உலகமே ஏற்றுக்கொண்ட போர் மரபு, இது அநியாயமோ ஏமாற்று வேலையோ கிடையாது. நாம வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. நம்மை எதிர்ப்பதற்காக யாராவது வந்தால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய எதிரி நாட்டவர்களுடைய எல்லா பொருட்களும் வளங்களும் நமக்கு சொந்தமாகிவிடும். இதற்கு இஸ்லாத்தில் கனிமத் என்று சொல்லப்படும். இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தில எல்லாம் யாரை இவர்கள் தோற்கடிக்கிறார்களோ அந்த நாட்டு பொருட்களை எல்லாம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கும் மட்டும் அல்லாஹ் வழங்கிய சிறப்பு அந்த கனிமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதனால யாருக்கு என்ன லாபம் என்று சிலர் கேட்பார்கள். அன்பானவர்களே, ஒரு நாட்டை நாம் வெற்றி பெற்று விட்டோம், அந்த நாட்டில் உள்ள வளங்கள் நமக்கு கிடைத்தால் அதை கொண்டு நம் நாட்டில் உள்ள வறுமையை ஒழித்து விடலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுவதற்காக நம்மோடு வந்தார்களே அந்த வீரர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், உதவியாக இருக்கிறதா இல்லையா? இது வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத, எனக்கு மட்டும் வழங்கப்பட்ட சிறப்பான ஒரு விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 335, முஸ்லிமில 905 எண்ணாக இடம்பெற்றிருக்கிறது. நான்காவதாக அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இதுவரை எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பு, மறுமை நாளில் தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அதுல நம்ம கூடுதலா வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் தானாக பரிந்துரை செய்ய முடியாது. இன்னாருடைய விஷயத்தில் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னாருடைய விஷயத்தில் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சில சலுகைகளுடன் கூடிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். என தவறா புரிஞ்சிடக்கூடாது. அல்லாவே ஒருத்தருக்கு நரகம்னு முடிவு செய்து விட்டாலும் ரசூலுல்லாஹ் நினைச்சா அவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட முடியுமா? அப்படி அர்த்தம் அல்ல. இந்த பரிந்துரைக்குரிய அர்த்தம் என்னவென்றால், நபிகளாரை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அல்லாஹ் சிலர் விஷயத்தில் பரிந்துரை செய்யும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏவுவான், ஆணையிடுவான். அந்த சலுகை, அந்த சிறப்பு வேற எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை. இதை கேட்ட உடனே எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்தால் நன்றாக இருக்குமே, அதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி தர்றாங்க. நபிகளார் மீது சலவாத்து சொல்லி அவர்களுக்காக நாம் வசீலா என்கிற பதவி கிடைப்பதற்கு துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேளை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறதே, அந்த பாங்கு சொல்லி முடித்த பிறகு நபிகளார் மீது சலவாத்து சொல்லி அத்தஹியாத்தில் நாம் ஓதக்கூடிய அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மத் என்று துவங்கக்கூடிய சலவாத்தை ஓதி அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்ற அந்த பிரார்த்தனை, இப்படி தொடங்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, இதை நபிகளாருக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்க அல்லாஹ்வுடைய தூதர் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ நபிகளாருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது அவர்களுக்கு கிடைத்த தனி சிறப்பு. அந்த பரிந்துரை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சலவாத்து சொல்ல வேண்டும், நபிகளாருக்காக வசீலா வேண்டி துவா செய்ய வேண்டும். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் பெரும்பாவம் செய்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தான் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும். திருமிதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நான் 5 பாங்கு சொன்ன பிறகு சலவாத்து சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா கிடைக்க துவா செய்கிறேன், ஆனால் பெரும்பாவமும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதர் இருப்பாரே, ஆனால் அவருக்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத் கிடைக்காது அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்பு உலக தூதர். இதற்கு முன்னால் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நபி, ஒரு ஊருக்கு ஒரு நபி, ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபி என்றெல்லாம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுமைக்கும் நபியாக இருக்கிறார்கள், இதற்கு முன்னால் இந்த சிறப்பு வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படவில்லை என்று புகாரியில் இடம்பெறக்கூடிய 335வது ஹதீஸிலும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 905வது ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 4777வது ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே சொல்றாங்க, எனக்கு நான் தான் நபி, இறுதி நபி, எனக்கு பிறகு எந்த தூதரும் இல்லை, நான் தான் இறுதி நபி, உலக நபியாக இருக்கிறேன், உலகத்துக்கே நான் தான் நபிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுறாங்க, எனக்கு வழங்கப்பட்ட தனிச்சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் சொல்லுகிறான், உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், உலகத்திற்கே என்ற வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்திற்கு நபி அல்ல, ஒரு ஊருக்கு நபி அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும், அதாவது உலகத்திற்கே நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்பானவர்களே, இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட, இதுவரை எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பு. இன்னமும் குர்ஆன் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது, 14வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய மொழியில் நாம் தூதர்களை அனுப்பினோம். இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலகத்திற்கே நபியாக அனுப்பப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட 5வது சிறப்பு. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 6வது சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 907வது ஹதீஸில் பார்க்கிறோம், ஃபி ஜவாமியில் கதீம், நிறைந்த பொருள் கொண்ட வார்த்தைகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுருக்கமாக சில அறிவுரைகளை சொல்லுவார்கள், சுருக்கமாக சில உபதேசங்களை நமக்கு சொல்லுவார்கள், அதில் பல கருத்துக்கள் அடங்கியிருக்கும். வளவளன்னு பேசணுங்கிற அவசியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ப்பை தந்திருந்தான். யார் யாரோ சொல்லுவார்கள், திருக்குறளை பற்றி பேசும் பொழுது, அணுவை துளைத்து எழு கடல் புகுத்தி குறுகே தைத்த குரல், திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு பத்தி சிறப்பா சொல்றாங்க, ஒரு அணு பகுக்கப்பட முடியாத ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அந்த புள்ளியை துளைத்து அதற்குள்ளாக ஏழு கடலை நுழைச்சா அது எவ்வளவு விஷயம் உள்ளதா இருக்குமோ அந்த மாதிரி சிறப்பு திருக்குறளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. மனித அறிவால் உருவானது திருக்குறளில் இருக்கக்கூடிய தவறுகளை பல சந்தர்ப்பங்களில் பட்டியலிட்டிருக்கிறோம், பதில் சொல்ல யாரும் முன் வரல. உலக பொதுமறை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஏராளமான முரண்பாடுகளை கொண்ட ஒரு நூல் திருக்குறள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் எப்படிப்பட்டவை, ஒரு சிறு கருத்து, ஒரு சிறு வாசகத்தை சொல்லுவாங்க, அதில் ஏராளமான கருத்துகள் அடங்கி இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு வேறு எந்த இறை தூதருக்கும் தரப்படல, எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கருத்து செறிவு மிக்க நிறைந்த பொருள் கொண்ட சொற்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் ஒரு சின்ன ஹதீஸ் அதுல பல உபதேசங்கள், ஒரு சிறிய ஹதீஸ் அதிலிருந்து பல வகையான மார்க்க சட்டங்கள் நம்மால் எடுக்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொன்னால் அது நேரம் கடந்து கொண்டே சென்று விடும். அதனால் வேறு இறை தூதர்களுக்கு தரப்படாத ஒரு சிறு வாசகத்தில் பல விஷயங்களை அறிவுரையாக மார்க்க சட்டதிட்டங்களாக சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்கள் 905வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக 7வது சிறப்பு, அன்பிற்குரியவர்களை, இறுதி தூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. இதற்கு முன்னால் ஒரு இறை தூதர் வருவார், அவர் மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார், அந்த மக்கள் அதை பின்பற்றி நடப்பார்கள். அடுத்து ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டு விட்டால் ஏற்கனவே அனுப்பப்பட்ட இறை தூதர் செய்த உபதேசங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது எந்த இறை தூதர் இருக்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலை நோக்கி மக்கள் வந்துவிட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள சிறப்பு என்ன? உலகம் அழிக்கப்படும் வரை எத்தனை கோடி மக்கள் தோன்றினாலும் அவர்கள் அனைவருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வழிகாட்டி, அவர்கள்தான் தூதர், அவர்கள்தான் தலைவர், அவர்களைத்தான் அவ்வளவு கோடி மக்களும் பின்பற்றியாக வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இத முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 907வது ஹதீஸில் பார்க்கிறோம். லா பஅத நபி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியில 4777வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவோ இதை பற்றி திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்தில் அல்லாஹுவே பேசுகிறான், ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபியின், இவர் இறை தூதராகவும் நபிமார்களுடைய முத்திரையாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது இதுக்கப்புறம் நபி இல்லை, அவ்வளவுதான், நுபுவத் முற்று பெற்று விட்டது. இத்தனை சிறப்பு! ஒரு மாத பயண தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியும் பயப்படக்கூடிய அளவிற்கு வீரர், பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்ட சிறப்பு கொடுக்கப்பட்டவர், உலகத்திற்கே நபி, கனிமத் ஹலாலாக்கப்பட்டவர், மறுமையில் சமுதாய மக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர், சுருங்க சொல்லி குறைந்த வார்த்தைகளில் அதிகமான உபதேசங்களை செய்யக்கூடிய சிறப்பு வழங்கப்பட்டவர், இறுதியாக அனுப்பப்பட்ட நபி. இந்த சிறப்பை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ நபிகளாரை பற்றி சொல்லாத சிறப்புகளை எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மக்கள் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய 3445வது ஹதீஸில் பார்க்கிறோம், லா துத்ருமி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபுன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அதுபோன்று என்னை புகழாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னமா நான் யாரு தெரியுமில்ல, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், எனவே என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அப்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், வ ரசூலுஹு அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதை கடந்து வேறு ஏதாவது புகழ்வதாக இருந்தால் மார்க்க வரம்பிற்குட்பட்டு, மார்க்க வரம்பிற்குட்பட்டு நானோ என்னுடைய இறைவனோ சொல்லாத விஷயத்தை நீங்கள் புகழக்கூடாது. இவ்வளவு கருத்தையும் அடக்கி சொல்லிவிட்டார்கள், வரம்பு மீறி புகழாதீர்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர், ஆனால் அவரை இறைவனுடைய மகன் என்று அந்த நசாராக்கள் சொன்னார்களே, அதுபோன்று வரம்பு மீறி என்னை புகழுகிறேன் என்ற பெயரால் எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. இது நபிக்கே இதுதான் நிலை என்றால், நீங்களோ நானோ ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதாக இருந்தால் அவரை மாதிரி சான்ஸே இல்லைங்க. சகஜமாக சொல்லுகிறோம், சரியாக சொன்னால் இந்த வார்த்தை ஷிர்க், சான்ஸே இல்லை. ஒரு இடத்துல ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படிங்க இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு, இது ஓகே, சான்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பிரியாணியை யாருமே செய்ய முடியாது. யாருமே என்றால் அவர்கள் அதற்குள் அல்லாஹ்வையும் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கிருபை நல்ல செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை நல்ல பேசுறாரு, அல்லாஹ்வுடைய கிருபை நல்ல மனிதர், இப்படி சொல்லி பழக வேண்டும். புகழ்வது என்று சொன்னால் நபிமார்களை புகழ்வதாக இருந்தால் கூட வரம்பு மீறக்கூடாது என்றால், மனிதர்களை புகழக்கூடிய விஷயத்தில் அவரை கொண்டு ஏதோ ஆதாயம் கிடைக்கிறது என்பதற்காக, அவரை கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்காக யாரையும் நாம் வரம்பு மீறி புகழ்ந்து மறுமையில் நட்டவாளிகளாக பதிய வைத்துக் கொள்ளலாம்.